Hello students, in this video, 11th chemistry chapter 5, Alkali and Alkaline Earth Metals. Alkaline Earth Metals are hydration enthalpy. Now, first, hydration enthalpy is a substance. One mole substance is a substance. This is a correct. So, this is dissolve. This is a bond. Now, a particular energy is released. That is hydration enthalpy. இல்லனா வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜின்னு சொல்வாங்க. இப்போ அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அது குரூப் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரூப் 2 எலிமெண்ட்ஸ் உடைய ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து எப்பவும் குரூப் 1 விட அதிகமாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, ஜெனரலா சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரேஷன் என்தால்பி கம்மியாக இருக்கும். சரிங்களா, சைஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதைப்படி பார்க்கும்போது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் உடைய அயான்ஸ் ஆட்டம்ஸ் பற்றி சொல்ல, அயான்ஸ் தண்ணியில் போட்டு கரைக்கிறனாவே அயானாக மாறிடும் இல்லையா. இந்த இடத்துல இந்த அயானுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எலமெண்ட்ஸோட சின்னதாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக வந்து ஹைட்ரேஷன் என்தால்பி குரூப் 2 எலமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, குரூப் 2லேயே வந்து மேலே இருந்து கீழே வரும்போது, அதாவது பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், குரூப் வைஸ் பார்க்கும்போது ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து குறையுது. எதனால் அப்படின்னா, கீழே வர வர இப்போ இதில் வந்து ஒரு செல் தான் இருக்கும், இதில் வந்து ரெண்டு செல் இருக்கும், இதில் மூணு செல். ஸோ கீழே வர வர சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும், ஹைட்ரேஷன் என்தால்பி குறையும். ஸோ இதன் காரணமாக குரூப் 2 எலமெண்ட்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து குறையும். இப்போது இந்த அல்கலி மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்எஸ்சிஎல், கேசிஎல், இதெல்லாமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்காது. ஆனால் இந்த மெக்னீஷியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா எம்ஜிசிஎல் டூ 6H2O, கால்சியம் குளோரைடு 6H2, இந்த மாதிரி எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். அல்கலி மெட்டல்ஸை விட அல்கலின் எர்த் மெட்டல்ஸுடைய ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து அதிகமாக இருக்கும்.